தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடி கோவில்பட்டி பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கனமழையால் 1 முதல் 9 வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதே கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று காரைக்கால் மாவட்ட பொறுப்பு ஆட்சியர் வலுவன் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதில் காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு ஆட்சியர் வல்லவன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி கனமழை காரணமாக காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தூத்துக்குடி கோவில்பட்டி பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த கோடை மழை கனமழை என்பது பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் கனமழையால் 1 முதல் 9 வரை இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் அதேபோல் தற்போது காரைக்காலிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சுற்றுலாவிற்கென உலகிலேயே அதிக தொகை செலவழித்து